ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலையெல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு கெட்டு போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும், குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச வேர்க்கடலையை வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நசுக்கி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையிலே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து இந்த மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு தேய்க்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்போவுமே சப்பாத்தி தேய்ப்பலாம் அந்த மாதிரி இந்த மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூனை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா இது உப்பாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பொரிஞ்சு வர்றப்போ உப்பாது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம தேய்ச்சி வச்ச மாவு வந்து ஒன்றொன்னா உள்ளே போட்டு நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலைலாம் போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.